ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் சார், கல்யாணம் வரத்துக்காக தான் நம்ம வேண்டின்னு இருக்கோம். கல்யாணம் தடங்களாயிட்டே இருக்கு. இந்த கல்யாணத்தை தடங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபடணும். ஏதேனும் பிராயசித்தம் சொன்னால எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் சார், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு வருத்தப்படுறல, கவலையே படாதீங்க. இந்த பிராயசத்தம் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். பொதுவாக கல்யாணம் தடைபடுறதுக்கு ஜோதிட சாஸ்திர ரீதியாக பார்த்துட்டோம்னா ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம், இந்த ஏழாம் இடம் தடங்களாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்டுறது அப்படின்னா அந்த காரியம் வந்து லேட் ஆகும், லேட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அஸ்ட்ராலஜர் லேட் மேரேஜ்னு சொன்னால் விட்டுருவோம். அப்படி லேட் மேரேஜ் இல்லை, நடக்கணும் ஆனால் தடங்கள் பெறுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயங்கள் இருந்தால் அந்த சிவாலயங்களில் 108 நாள் சிவபகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். ஒன்று, 108 நாள் முடிந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த 108 நாளுக்குள்ளேயே ராகு கால பூஜை, அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராகு கால பூஜையும் பண்ணணும். அதுக்கப்புறம் 108 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் வச்சுக்கணும். பிள்ளையாருக்கு பக்கத்தில் ரெண்டு மஞ்சள், இந்த மஞ்சள் கொம்பு, அதாவது நீங்கள் விரலி மஞ்சளாகவும் வச்சுக்கலாம், அந்த உருண்டை மஞ்சளாகவும் வச்சுக்கலாம், நம்ம சௌரியந்தான். அந்த ரெண்டு மஞ்சளை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜை நீங்கள் பண்ணணும். பிள்ளையாருக்கு 3 சொட்டு தீர்த்தம் விடணும், பிள்ளையார் ஆவாகனம் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டுனா பிள்ளையாருக்கு அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளில் ரெண்டு மஞ்சள்லையும் சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே மல்லி புஷ்பம், வெறும் உதிரி மல்லி புஷ்பத்தை வச்சு நீங்கள் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதி, இந்த மந்திரத்தை படிச்சுண்டு 16 முறை இந்த மஞ்சளில், 16 முறை அந்த மஞ்சள், இப்படி மஞ்சளை ஆராதனை பண்ணி இப்படி 48 நாட்கள் தொடர்ந்து அதே மஞ்சளை வச்சு நீங்கள் ஆராதனை பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மஞ்சளை அழகாக எடுத்து ஒன்று நம்மளுடைய பர்ஸ்னால் பர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் அதற்குள்ளேயே நம்ம முயற்சி பண்ணும்போது சீக்கிரமாக கல்யாண விஷயத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் ஆகிடும். இன்னும் நமக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நம்ம பர்ஸ்லேயோ இல்லைன்னா நம்ம துணியிலையோ கட்டி வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம், மஞ்சள் துணியிலையோ கட்டி நம்ம வச்சுக்கலாம். அது இன்னும் திருமண காரியத்துக்கு உகந்ததாக இருந்துகிட்டுருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நான் சொன்ன பரிகாரம் ரொம்ப விசேஷகரமான பரிகாரம் இது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதே மஞ்சளை கொண்டு போய் சுவாமிகிட்ட சாத்தியணும். இதை ரொம்ப அழகாக பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கும் நமக்கு தடங்கள் மேலாச்சுன்னா ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும், சரியா? ஆக இன்றைய தினத்தில் இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் தடைபெற்றிருக்கு, இந்த கல்யாணம் தடைபெற்ற கல்யாணங்கள்லாம் மாறணும், எனக்கு கல்யாண தடங்கள் தீரணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலரத்ன மகேஷ். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.